அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு ஸ்பெஷலான வீடியோண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல்சோ இந்த ரமதானில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட டைம் ரூட்டீனும் வந்து ரொம்ப மாறி இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை அவ்வளோவா கஷ்டமாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம எது செஞ்சாலும் நமக்கு நன்மை கிடைக்கிறதுனால அந்த கஷ்டத்தை வந்து நம்ம அவ்வளோவா அலட்டிக்க மாட்டோம். எந்தளவுக்குன்னா நம்ம மோஸ்ட்லி லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபேமிலிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கூட கிச்சனில் ஒரு இபாதத் தான். அதனால் இந்த மாதத்தில் வந்து அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நான் வீக்கெண்டில் இருந்த இஃப்தாருக்கு என்னென்ன டிஷஸ் பண்ணினேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவனில் இல்லாமல் மினி ஜிங்கர் பர்கரும் அது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் டோனட்டும் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்களும் கட்டாயமாக இந்த ரெசிபி ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரமதான் டைமில் கிச்சனுக்கு போனதுமே முதலாவது நான் செய்கிற வேலை கஞ்சி செய்கிறதுக்கு அரிசி கழுவி ஒரு 2 ஹவர்ஸுக்குனாலும் ஊற வச்சுருவேன். கஞ்சி செய்யும் போது அரிசி வேகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது கூடவே மினி ஜிங்கர் பர்கருக்கு மாவை வந்து 2 ஹவர்ஸுக்குனாலும் நம்ம பிசைஞ்சு வைக்கணும். ஸோ அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் அண்ட் அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரும் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண வார்ம் வாட்டர் லேசான சூடு இருக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அது ஆக்டிவேட் ஆகும் வரைக்கும். கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் மாதிரி எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொண்டாலும் பரவாயில்லை. இது எல்லாத்தையுமே லேசாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதையும் வந்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லேசான சூடு இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாவை எவ்வளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பர்கர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் மேலால் லேசாக விட்டு ஒரு கவரால் மூடி வச்சுருங்க ஒரு 2 ஹவர்ஸுக்கு. அது கூடவே 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதை வந்து கட் பண்ணும்போது நல்லாவே தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மினி ஜிங்கர் பர்கர் செய்ய போகிறதுனால சின்ன பர்கருக்குள்ளே பெரிய பீஸா வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபில் பண்ணும்போது. அதனால் சின்னதாகவே தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வெட்டி வச்சுருந்த சிக்கனுக்கு மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள், அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே ஒரு கொஞ்சம் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி வினாகிரி அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு. ஃபைனலாக வந்து இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், உங்கள்கிட்ட வந்து மற்ற மிளகு தூள் இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 ஹவர் வரைக்கும் அதை மெரினேட் பண்ணி வச்சுடுங்க. எல்லாரோட வீட்லேயும் இஃப்தார் டைம்னா ஏதாவது கூலாக குடிக்கணும் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? ஸோ நான் ஒவ்வொரு இஃப்தாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் செஞ்சால் நல்லமண்டி யோசித்தேன். அதனால் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழில் வந்து தார் பூசணியா இல்லாட்டி வெள்ள பூசணியான்னு எனக்கு சரியாக தெரியலை. இங்கிலீஷில் ஸ்வீட் மெலன் இருக்கும், இது வந்து எல்லோ கலர்லேயும் இருக்கும், சம்டைம் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். அன்றைக்கி எனக்கு ஒயிட் கலர் தான் கிடச்சிருந்தது. தென் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ரீலங்காலையும் இருக்குமா நினைக்கிறேன், ஃபுட் சிட்டி கார்கில்ஸில் இருக்குமா நினைக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணியும் ஒரு 1/2 கப் பாலும் சேர்த்துருந்தேன் ஃப்ரெஷ் மில்க்கும். அது கூடவே தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே கொஞ்சம் திக்காக ஜூஸ் வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஐஸ்கிரீமும், அது கூடவே கொஞ்சம் போல் எல்லோ டையும் சேர்த்துருந்தேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஃப்ரூட் ஜூஸுக்கு வந்து ஐஸ்கிரீம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்து கொண்டாலே ஜூஸ் வந்து நல்லா திக்காக வரும், குடிக்கும்போது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அண்டு இதில் தமிழ் பேர் என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கட்டாயமாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் ஏர்லியாகவே நம்ம கூல்ட்ரிங்க் இது மாதிரி ஜூஸ் எல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இஃப்தார் டைமில் நமக்கு டென்ஷன் ஆக தேவையில்லை, டைமும் கொஞ்சம் சேவ் பண்ணேலும். சிக்கன் டோனட் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் மாதிரி போன்லெஸ் சிக்கன் பீசஸ் 2 எடுத்திருக்கிறேன். அதை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து உங்களோட மிக்ஸி ஜாரில் எந்த அளவு போட்டால் அது பிளெண்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்ததுக்கு அப்புறமா
அதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டர்தூள், சிக்கன் மசாலா பவுடர் அண்ட் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1 கியூப் சிக்கன் கியூபில் வந்து லேசாக இது மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விடுங்க, ஒரு 1/2 அளவு போதும். அண்ட் அந்த ஒரு எடுத்த ஸ்லைஸ் பானையுமே தண்ணியில் நல்லா இது மாதிரி ஊற வச்சு துண்டு துண்டாக பிச்சு அதையும் போட்டுக்கொள்ளுங்க. அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி இதோட சேர்த்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட கூடுதலாக உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு கைண்ட் ஆஃப் கட்லட் ஃபில்லிங்ஸ் மாதிரி தான். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாத்தையுமே ஒரே தரத்தில் போட்டுட்டோன்னா அது வந்து பிளெண்ட் ஆகாது. அண்ட் உள்ளுக்க சிக்கன் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகணும் பேஸ்ட் மாதிரி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ட் பிளெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எசக்கு பிசக்கெல்லாம் வரும். அதனால் ஒரு ஸ்பூனால் லேசாக கிளறி விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பேஸ்ட் மாதிரி. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது எக்ஸாக்டாக கட்லட் மாறிந்தது கட்லெட்டை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் சின்ன பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அன்றைக்கு அயாமினும் அயாதும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் கூட செஞ்சிருந்த டிஷ்லேயே இதுக்கு தான் நம்பர் 1 பிளேஸ் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவு மொசரலா சீஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது சீஸ் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி ஒரு எக் வேணுமெண்டா சேர்த்துக்கொள்ளலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கஞ்சியுமே ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அண்ட் மோஸ்ட்லி நம்ம எல்லாரோட வீட்டிலையும் இஃப்தாருன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி முக்கியமாக ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் எங்களோட வீட்லையும் அப்படி தான், ஷார்ட் ஈட்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை பட் கஞ்சி கட்டாயமாக இருக்கணும். அண்ட் சிக்கன் டோனட் செய்கிறதுக்கு இது மாதிரி கையில் நல்லா எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம கட்லெட்டுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம கையில் எண்ணெய் தடவ இல்லாட்டி இந்த கறியெல்லாம் வந்து கையில் ஒட்ட பார்க்கும், அந்த ஷேப்ஸ் எடுத்துக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி லேசாக தட்டி விடுங்க. ரொம்ப தடிப்பமாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இது மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் டோனட் இந்த உளுந்து வடைக்கெல்லாம் மாதிரி நடுவில் சின்னதாக ஒரு ஹால் போட்டு விட்டுடுங்க. ஹால் போட்டால் தான் அந்த உள்ளுக்கு எல்லாமே வெந்து வாரத்துக்கு லேஸாக இருக்கும். அதனால தான் அண்ட் இந்த பிளேட்டில் வந்து நம்ம அந்த ஆயில் போடணும் இல்லாட்டி மாவு தூவி வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. முக்கியமாக வந்து இந்த ஷேப்ஸ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா அழகாக வாரத்துக்கு நிதானமாக ரிலாக்ஸாகவே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது 2 பிளேட்டுக்கு நான் செஞ்சு எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸாக்ட் ஷேப்ஸ் இது மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். முக்கியமாக மேக்ஸிமம் 1 ஹவர் இல்லாட்டி 1.5 ஹவரே வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே வச்சுக்கொண்டிங்கன்னா அதை எடுக்கும்போது அப்புறம் பிஞ்சு வர பார்க்கும். அதனால் 1 ஹவர் மேக்ஸிமம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசரில் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்த பேட்டிஸ் இருந்தது. ஸோ அதையும் அன்னைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். முக்கியமாக ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்த பேட்டிஸுக்கு வந்து இது மாதிரி பிளேட்டில் வைக்கும்போது கட்டாயமாக மாவு தூவி வச்சுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாட்டி அந்த கூலெல்லாம் குறைஞ்சிட்டு வர நேரத்தில் வந்து அந்த பேட்டிஸ் மாவு வந்து பிளேட்டில் வந்து ஒட்ட பார்க்கும். அதுபோல் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகிரும். எங்களோட ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் நோம்பு டைமில் பள்ளியில் தான் கஞ்சி எடுப்போம். ஆனால் கல்யாணம் பண்ணி கொழும்புக்கு வந்ததுக்கப்புறம் மாமி தான் வீட்டில் கஞ்சி செய்வாங்க. என்று நான் வந்து கஞ்சி பழகினது எங்களோட மாமிக்கிட்ட இருந்து தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கஞ்சி செய்வாங்க. இன்ஷால்லா அப்கமிங் வீடியோவில் நான் எப்படி கஞ்சி செய்கிறதுன்றதையும் இன்ஷால்லா ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம ஜிங்கர் பர்கருக்கு மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனுக்கு பார்த்திங்கண்டா ஒரு 1 கப் மாதிரி கோதுமை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கொஞ்சம் போல் மிளகாய் தூளும் மிளகு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது கூடவே ஒரு 1 கப் இல்லாட்டி 2 கப் மாதிரி கூல் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது மாதிரி தண்ணியில் முதல்ல டிப் பண்ணிவிட்டு மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி எல்லா இடமும் வந்து மாவு படுறதுக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ண வேண்டிய எல்லா திங்ஸையுமே முதல்ல வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். அதே போல் சிக்கன் டோனட் செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் ஒரு தேவையான அளவு வந்து பிஸ்கட் தூள் எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு வந்து எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டர்தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இது மாதிரி. தென் ஃப்ரீசரில் இருந்த சிக்கன் டோனட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறோம். இது மாதிரி நம்ம கட்லெட்டுக்கு எக்ஸாக்டாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி முட்டையில் வந்து லேசாக பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கையால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சம்டைம் அந்த ஷேப்ஸ் வந்து உடைய பார்க்கும். அதனால் லேசாக சின்ன ஸ்பூனால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா
பிஸ்கட் தூளில் வந்து இது மாதிரி அந்த ஷேப் உடையாத மாதிரி மெதுவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த டோனட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் யாருக்குனாலும் ஒரு இஃப்தார் பார்ட்டி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு இந்த மாதிரி டோனட் செஞ்சு வச்சா டேபிள் அரேஞ்ச் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் சின்ன பிள்ளைகளும் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, நமக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம இதை ஃப்ரோசன் பண்ணி கூட வச்சுக்கொள்ளலாம். அன்றைக்கி செஞ்சத்தில் வந்து ஒரு ஹாஃபை வந்து நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் டோனட்ஸை வந்து ஃப்ரோசன் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வைக்க போகிற அந்த பாத்திரத்தில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி வந்து கீழே ஒட்டி பிடிச்சிக்கொள்ளும். தென் ஒண்டோட ஒண்டு ஒட்டி கொள்ளாமல், ஒண்டுக்கு மேலே ஒன்று வச்சுக்கொள்ளாமல் செப்பரேட்டாக வச்சு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டி சின்ன பொலித்தீனாலேயோ இது மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரீசரில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நோம்பு டைமில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அது மாதிரி நம்ம எப்பயாச்சும் ஒருக்க நம்ம செய்கிறதுல வந்து குவான்டிட்டி கூடவா செஞ்சிட்டோம்னா இது மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். ஃபைனலாக பர்கர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. இது மாதிரி அதில் இருக்கிற ஆபபிஸ் எல்லாமே போகிற அளவுக்கு லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட கவுண்டர் டாப்பை வந்து ஒரு ஈரமான துணியால் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் மாவு தூவிக்கொள்ளுங்கள். இல்லாட்டி நம்ம அதை வந்து மாவு இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு ஒட்டிக்கொள்ள பார்க்கும். தென் எடுத்திருந்த மாவை வந்து 2 போர்ஷனாக எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி ஒரு ரோலர் ரொண்டால் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப தின்னாகவும் தட்டிட வேணாம், தடிப்பமாகவும் தட்டிட வேணாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த அளவில் மாதிரி மாவை வந்து தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஒரு சில்வர் கப் அப்படி இல்லாட்டி ஒரு பாட்டில்ட மூடி உண்டால் இது மாதிரி பர்கரோட ஷேப் மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி பர்கர் ஷேப்பு கட் பண்ணதுக்கப்புறமா மிஞ்சி இருக்கிற மாவை வந்து கொஞ்சம் மெதுவாகவே ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாட்டி நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த ஷேப்ஸோட இது வந்து கொஞ்சம் பிழைச்சிட பார்த்துடும். எப்போவுமே நம்ம இது மாதிரி மாவு வந்து இன்னொரு பிளேட்லேயோ ஒரு ட்ரேலேயே வைக்கும்போது கண்டிப்பாக வந்து கோதுமை தூவி வந்து வச்சுக்கொள்ளுங்கள். ஆயில் போட்டு வைக்கிறதையும் விட கோதுமை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா வந்து ஃப்ரோசன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட இரும்பு தவா அப்படி இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதை நல்லா சூடாக்குனதுக்கு அப்புறமா நெருப்பை வந்து லோ ஃப்ளேமில் போட்டு விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பர்கர் எல்லாத்தையுமே இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்கருக்கு செஞ்சு வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே சமயம் கிச்சனில் இன்னொரு சைடில் இருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வலிமையான நாட்களை விட நமக்கு நோம்பு காலத்தில் இஃப்தாருக்குள்ளே நம்மளோட எல்லா வேலையும் முடியணுன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே அவசரமாகவும் செய்ய வேண்டி இருந்தது. நம்ம செஞ்சு வச்சுருந்த பர்கர் வந்து டபுள் சைஸாக இருக்கிறத வந்து உங்களுக்கு பார்க்கலுமா இருக்கும். இது மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மற்ற பக்கத்தையும் திருப்பி போட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேலையும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மினி பர்கருக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் கோவா வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். கோவா கட் பண்ணும்போது நல்ல மெல்லிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரோசன் பண்ணி எடுத்திருந்த பேட்டிஸை வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் வந்து மாவு தூவி வச்சிருந்ததுனால பிளேட்டில் எதுவுமே ஒட்டலை. என் பொரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஃபைனலாக நம்ம சிக்கன் டோனட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப சூடாகணுமெண்ட் அவசியம் இல்லை. மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே டோனட் எல்லாமே சேர்த்துக்கொள்ளுங்கள். இல்லாட்டி டக்குன்னு வந்து தீஞ்சிட பார்த்துரும். அதனால் ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு இளம் சூட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம பர்கருக்கு வெட்டி வச்சுருந்த கோவாக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மயோனீஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகு தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் அன்றைக்கு வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் தான் சேர்த்துக்கொண்டேன். பர்கரை வந்து கத்தியாலேயோ இல்லாட்டி சிசராலேயோ அதோடய முக்கால்வாசிக்கு வர மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி பட்டிருக்காது. அதை வந்து ஒரு ஸ்பூனாலேயோ இல்லாட்டி சின்ன கத்தியாலேயோ பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு உள்ளுக்கு டீப்பாக வந்து கட் போட்டுக்கொள்ளுங்கள். இது மாதிரி ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மயோனிஸ் அண்ட் அது கூடவே சில்லி சோஸும் வந்து சேர்த்துருந்தேன். சின்னவனுகள் வந்து அவ்வளோவா ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க, அதில் கொஞ்சமாக தான் சில்லி சாஸ் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சலாது இலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் அன்றைக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருந்தேன், நீங்கள் செய்யும் போது சின்னதாக கட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த கோவா ஃபில்லிங்ஸையும் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸஸையும் இது மாதிரி உள்ளுக்கு வச்சுருந்தீங்கன்னா மினி ஜிங்கர் பர்கர் வந்து ரெடி ஆகிட்டுது.
சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் உண்மையிலே எக்ஸாக்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரமதானில் இந்த ரெசிபியை முறுக்கா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் வந்து உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அன்றைக்கு இஃப்தார் டேபிள் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அண்ட் உண்மையை சொல்ல போனால் என்னை விட ரொம்ப அழகாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தார். அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நம்ம மினி பர்கர் செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 10 பீசஸ் மாதிரி தான் நான் ஃபில்லிங்ஸ் வச்சு செஞ்சுருந்தேன். அண்ட் மற்ற எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் வந்து ஃப்ரோசன் பண்ண வச்சுருந்தேன். அண்ட் நீங்களும் தான் சிக்கன் டோனட்டாக இருக்கட்டும், மினி பர்கராக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூடவாகவே செஞ்சு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த ரமதான் டைமில் வந்து கொஞ்சம் நமக்கு டைம் சேவிங் ஆகிருக்கும், நமக்கு மிச்சமாக டயர்டாக வேண்டிய அவசியம் இருக்காது. நான் டின்னருக்குன்னு சொல்லி எதுவுமே ஸ்பெஷலாக குக் பண்ண மாட்டேன். இந்த ரமதான் டைமில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தராவிகளாம் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி போட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீயோட அன்னைக்கு இஃப்தாருக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் செஞ்சேனோ அதுகளை தான் நாங்கள் டின்னராக எடுத்துக்கொள்ளுவோம். அண்ட் அதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு 4 பேருக்கு தேவையான குவான்டிட்டி தான் செய்வேன். ஏன்னா எனக்கு வேஸ்ட் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் எனக்கு மட்டுமே இல்லை, நம்ம எல்லாருமே இந்த ரமதான் மாதத்துலேயும் தான் எப்போவும் தான் அந்த சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருந்தோண்டா அல்லாஹ்கிட்டேருந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நிறைய பரக்கத் கிடைக்கும். அண்ட் அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ரமதான் காலத்தில் உங்களோட வீட்டில் வந்து நிறைய பரக்கத், நிறைய ரஹமத், நிறைய நிறைய சந்தோஷங்கள் வாரத்துக்கு நான் கண்டிப்பாக துவா செஞ்சு கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்னையும் என் ஃபேமிலி எல்லாரையுமே உங்கள் துவாவில் சேர்த்துக்கொள்ளுங்க. என் சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.